இந்த பரபரப்பு 3 லட்சம் இல்ல 3 கோடி மக்களையும் உலகளாவிய ரீதியில் ஒரு கவருவதற்கான ஒரு நல்ல ஒரு தகவல் மையமாக அமையும் என்பதை நாங்கள் ஒரு தெளிவுபட கூறலாம். இது வளர்ச்சி அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆவல் அதிகமாக இருந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிக்கு நான் கடவுளுடைய ஆசையை வேண்டி நிற்கிறேன். நன்றி நன்றி நன்றி. பேருக்கேற்றவாறு இது மீடியா இணைந்து கொண்டிருக்கின்றது. வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. கனடா கனடால அந்த உதவி நீங்கள் அந்த விமானத்துறை பயிற்சியை நீங்கள் அங்கே இருக்காமல் இங்கே வந்து தரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாம் வணக்கம். வணக்கம். எங்களுடைய பரபரப்பு மீடியா யூடியூப் சேனல் 3 லட்சம் நேர்கள் என்ற இலக்கை கடந்து விட்டது. அது உங்களுக்கும் தெரிந்ததுதான். அதற்காக நேர்களுக்கு நன்றி கூறும் விதமாக ஒரு நிகழ்ச்சியையும் வெளியிட்டிருந்தோம். தமிழ் ஊடகங்களின் இலக்கணங்களிலிருந்து முற்றிலும் மாறுபடும் பரபரப்பு மீடியால் வெளியாகும் நிகழ்ச்சிகளை பார்வையிடும் நேர்கள் உலகெங்கும் பறந்து வாழுகின்றார்கள். அதில் அதிகமானவர்கள் தமிழக உறவுகள்தான். உங்கள் அனைவரையும் நேரில் வந்து பார்த்து கருத்து கேட்க வேண்டும் என்பது எமது ஆசை. ஆனால் உடனடியாக அது முடியாததால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நேர்கள் சிலரிடம் கருத்து கேட்கப் போகின்றோம். ஆனால் உங்களுடைய கருத்துக்களையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். அவற்றையும் பதிவிடுங்கள். இந்த கருத்துக்கள் அனைத்தும் மேலும் எம்மை வளர்த்தெடுக்கும் உரம் என நம்புகின்றோம். சரி நேர்களே, யாழ்ப்பாண மக்களின் கண்ணோட்டத்தில் பரபரப்பு மீடியா எப்படியான மீடியா என்று பார்க்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். பரபரப்பு மீடியா யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம். இந்த யூடியூபை பார்த்துக்கிறீங்களா? ஓம் பார்த்துருக்குறேன். நிறைய நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்குது. மிகவும் குறுகிய காலத்தில் 3 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது மிகையாகாது. ஓம், நான் உங்களுடைய பரபரப்பு ஊடகம் சம்பந்தமான மீடியாவில் பல முறை நான் உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எனது ஊர் வவுனியா. தற்போது 6 வருடங்காலமாக யாழ்ப்பாண மொய்தீன் ஜும்மா பள்ளிவாசலில் இமாமாக, அதாவது பள்ளிவாசலில் கடமையாற்றி கொண்டு இருக்கிறேன். எங்களோட பரபரப்பு யூடியூப் சேனல் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஓ, நான் அடிக்கடி பார்க்குறது. பார்க்கக்கூடிய நேரத்தில் முக்கியமான நிகழ்ச்சி, அதிகமான நிகழ்ச்சி வந்து கொண்டு இருக்குது. இதை விட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். நான் சேனல் கூடுதலாக பார்க்கல, நான் பத்திரிகை நான் கூடுதலாக பார்த்துருக்குறேன். கூட பத்திரிகை நான் அடிக்கடி பார்க்குறது. எப்படியான நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிறீங்க? நான் வந்து இவங்களோட ஆரம்ப காலத்தில் நடத்தின அந்த வடகம் தாய்நாடு நிகழ்ச்சிகள் பார்த்துருக்குறேன். அதில் ரொம்ப விருப்பம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்புகள்ன்ற சொல்லி கொண்டு வந்தது. அதே போல் இப்போ ஒவ்வொரு ஊர்களில் நீங்கள் அந்த இப்போ கடைசியான இந்த ஏர்போர்ட்டு இது பார்த்தேன், பிள்ளாளி ஏர்போர்ட் ஓப்பனிங் சிறுபடி பார்த்தேன். அதெல்லாம் நல்லா இருக்குது. நான் பார்த்துருக்குறேன். எப்படியான நிகழ்ச்சிகளாக பார்த்துக்கிறீங்க? நாங்கள் கூடுதலாக ஏவியேஷன் என்ற ஒரு கோர்ஸை நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கள். பிள்ளைகள் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதுக்காக நாங்கள் ஏதாவது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குமான்றதுக்காக அடிக்கடி அதை பார்ப்பதுண்டு. கூட விமானத்துறை சம்மந்தமான நிகழ்ச்சிகள் பார்க்குறது கூட என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஓ, பார்த்துருக்குறேன். எப்படியான நிகழ்ச்சிகளை கூட எங்களை சேனலில் பார்த்துக்கிறீங்க? விமானத்துறை சம்மந்தமான நிகழ்ச்சிகள், விமானத்துறை நிகழ்ச்சியை குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விமான நிலையம் வந்திருப்பதினாலே உங்கள் விமானத்துறையை குறித்து நீங்கள் கூட நிகழ்ச்சிகளை கொடுக்கறது மாத்திரமில்லை, எங்களுக்கும் நீங்கள் அந்த விமானத்துறை பயிற்சியையும் நீங்கள் அங்கே இருக்காமல் இங்கே வந்து தரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஓ, பார்த்துருக்குறேன். எப்படியான நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிறீங்க? கூடுதலாக அந்த வெளிநாட்டு செய்திகள் விரும்பி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? உயரப்பிளங்குளம் வாழமித்தியாரு. சரி, எங்கள் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோம், பரபரப்பு மீடியான்னு சொல்லி. பார்த்துருக்குறீங்களா? ஓ, எப்படி அந்த நிகழ்ச்சி அந்த யூடியூப் சேனலில் பார்த்துக்கிறீங்க? உலகம் சம்மந்தமான செய்திகள் பார்த்துருக்குறோம். எப்படி அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிறீங்க? அப்போ விமானத்துறை சம்மந்தமானதை பார்த்துருக்குறேன். மற்ற உளவியல் இந்த உலகம் சம்மந்த அந்த அதுவள் பார்த்துருக்குறேன். நியூஸ் நியூஸில் அந்த உலக நியூஸ்கள் நாங்கள் நிறைய போடுறோம், அதெல்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் எங்களோட ஒரு தீவிர ரசிகர்னு சொல்லலாம். பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலுக்கும் பரபரப்பு பேப்பர்னு ஒரு தீவிர ரசிகர்னு சொல்லலாம். சரி, உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் ஜமால் மேடி. சரி, இந்த பாடசாலை என்ன நீங்கள் இருக்கிறீங்க? பாடசாலையில் அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த யூடியூப்பில் பரபரப்பு மீடியாவை நானும்
ரசித்து பார்த்து வருகின்றேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். சரி, உங்களோட பேர் என்ன? என் பேர் அப்துல் ஹமீத். இப்படியே ஒரு பரபரப்பு மீடியான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, தெரியுமா அது உங்களுக்கு? ஆமாம், நிறைய தடவை பார்த்துருக்கின்றோம். பேப்பர்களிலும் மற்றது யூடியூப்களிலும் மிகவும் பரபரப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த மீடியாவிலே நாங்கள் மிகவும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓ, நான் பார்க்குறேன், நான் நிகழ்ச்சி பார்க்குறேன் நான். ஆனால் இதை நான் வந்து பரபரக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் அதை பார்த்து கொண்டிருக்கேன். நான் அந்த ஃபோனில் கூடுதலாக இதை நிகழ்ச்சியாக பார்க்குறேன். ஆம், பார்த்துருக்கேன், நிகழ்ச்சி பார்க்குறேன் நான். சரி, இதுக்கு மேலே எங்களோட பரபரப்பு பேப்பர் வந்து அது பார்க்குறீங்களா? பேப்பர் பார்த்தது, இப்போ இந்த நிப்பாட்டினே இருக்கேன். இந்த சேனலை நடத்துகிற ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு தமிழன், அது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. இப்பொழுது தான் கேள்விப்படுகின்றோம். இந்த சேனல் ஒரு தமிழனாக இருந்து கொண்டு இவ்வளவு வேகமாக இந்த சேனல் பரவி கொண்டிருப்பதை விட்டு நாங்கள் மிச்சம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஓ, தெரியும். ஓ, தெரியும் எனக்கு. உண்மையாக எனக்கு அவர் சரியான யாழ்ப்பாண தமிழ் அவர் உள்ளது என்ற வழியில் நானும் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த நான் 60 வருஷமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நான் ஆனபடினால அது சிறப்பாக இருக்கு. இதுக்கு இன்னும் சிறப்பாக அமைய வேணும்னு நான் வேண்டுகிறேன், நான் இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய தனிப்பட்ட செயற்ப முயற்சி போன்றெல்லாம் நல்லாக மேலும் வளர வேண்டுமென பலமுறை அவர்களை வாழ்த்தி அவருடைய நல்ல செயற்பாடு இன்னும் முன்னிலைப்பட வேண்டுமென இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். இந்த 3 லட்சம் பேர் எங்களை யூடியூப் சேனல் குறுகிய காலத்தில் தொற்றுருக்கு, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது ஒரு மிகவும் அபாரமான ஒரு வளர்ச்சி தான். மேன்மேலும் இது இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களோட சேவை திருப்திகரமாக இருக்கிறபடியாகத்தான் குறுகிய காலத்தில் இவ்வளவு பேர் இதில் இணைந்திருக்கிறார்கள். இல்லை, யாரும் எதையும் நல்ல விஷயமா நல்லபடியாக செய்தால் எப்பொழுதும் வரவேற்பு இருக்குதானே, அந்த வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான், வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்கன்னு இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் மக்களுடைய குரலாக இருக்கின்ற இந்த பரபரப்பு மீடியா ஊடகம் இன்னும் 3 லட்சம் பேர் அல்ல, உலகளாவிய ரீதியில் எல்லா இன மக்கள், அதாவது சமயம், மொழி, கலாச்சாரம் எல்லாம் கலந்து ஒரு பொது ஊடகமாக ஒரு மீடியா சேனலாக வருகின்ற பட்சத்தில் 3 லட்சம் பேருன்றது ஒரு சின்ன விடயம். இன்னும் நல்ல அதிகமான மக்களையும் சேர்த்து உலகளாவிய ரீதியில் வேர்ல்ட்வைடாக இருக்கின்ற எல்லா மக்களும் பார்ப்பதற்கான வழிமுறைகளை இறைவே ஏற்படுத்த வேண்டும். உங்களோட சேனல் வந்து ஒரு மிக வேகமாக மக்களிடையிலே ஒரு ஆதரவை பெற்றிருக்குது, மக்களுக்கு இலகுவான முறையில் சென்றடைஞ்சிருக்குது. தொடர்ந்து 3 லட்சத்துக்கு மேலே வாசகர்கள், அதாவது பார்வையாளர்கள் உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னும் மேலும் மேலும் இந்த யூடியூப் மூலம் நீங்கள் செய்கிற அந்த செய்திகள் அனைவருக்கும் சென்றடைந்து வெற்றி அளிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்து. இந்த சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருப்பதனால் இதிலே மிகவும் நிறைய பார்வையாளர்கள் இதனை பார்வையேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது பரபரப்பு மீடியா என்பதற்கு பதிலாக நிறைய அதன் பேருக்கேற்றவாறு இது மீடியா இணைந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக நிகழ்ச்சி போகிறதன் காரணமாகத்தானே எல்லாரும் வந்தவங்களோட சேர்வதற்கு காரணம். ஆகவே இது வளர்ச்சி அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆவல் அதிகமாக இருந்து கொண்டிருக்குது. ஆகவே அதோடு மட்டும் நிற்காமல் எல்லா சமயத்திலையும் நல்ல செய்திகளை மென்மேலும் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் பரபரப்பாக இருக்கும். 3 லட்சத்துக்கு மேலான மக்கள் இதை பார்த்திருக்கிறார்கள், இதை பார்க்கின்றார்கள். நான் மறுவனாக இருந்ததை பார்க்கின்றேன். உங்களுடைய செய்திகள் எல்லாமே பிரயோசனமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக எனது இன்னும் திறமையோட செய்யணும் என்ற ஆர்வம் ஆசையுமாக இருக்கின்றது. இதன் மூலமாக இந்த மக்கள் நிறைய பிரயோசனத்தை பெறுகிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். எங்களோட யூடியூப் சேனலில் எப்படியான நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிறீங்க? அரசியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் கூடுதலாக பார்த்துருக்கிறேன். கல்விசார் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் கூடுதலாக பார்த்துருக்கிறேன். மிகவும் அருமையாக இருக்கிறது. விவசாயம் சம்பந்தமானது, போக்குவரத்து சம்பந்தமானது, புதிய தகவல்களை எங்களுக்கு பரிமாறுகின்ற மக்களை கவரக்கூடியதான நல்ல நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கின்றேன். கூடுதலாக இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட, உலக அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆர்வமாக பார்த்து வருகின்றேன். சமூக ரீதியில் உள்ள செய்திகளையும் பார்த்து வருகின்றேன். விவசாயம் சம்பந்தமானது, மற்ற இந்த கிராமங்கள் தோர்ந்து நீங்கள் சென்று இந்த இதில் கேட்குறீங்கள, அது மற்ற அந்த தொகுப்பு நல்லா இருக்குது. ஓ, சரி. இந்த சேனல் தமிழில் இப்படி வேறு சேனல் பார்த்துக்கிறீங்களா? அங்கே பார்த்துருக்கின்றோம். ஆனால் பரபரப்பு என்பது மிகவும் அழகான ஒரு சேனலாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமூகம் சார்ந்த நிகழ்வாகவும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நிறைய பார்வையாளர்கள் பார்வையிடுவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். வேறு சேனல்களை பார்ப்பது குறைவு. யூடியூப் பரபரப்பை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிற கூடுதலாக பரபரப்பை தான் மற்ற செய்திகளையும் கூட கூடுதலாக கவனமாக வெளிநாட்டு செய்திகள் எல்லாமே பார்த்து வருகின்றேன். இனி வரும் காலங்களில் நாங்கள் எப்படி நிகழ்ச்சி செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இனிமேல் வர்ற காலங்களில் இதை விட திறமாக மேலும் மேல் நோங்கி செய்யணும்னு தான் விரும்புகிறேன் நான்.
கூடுதலாக அந்த விமானத்துறையை குறித்தான விஷயங்களை நீங்கள் கூடுதலாக அதில் போடும்போது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவ பிள்ளைகளுக்கு கூடுதலாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களும் கொஞ்சம் ஊக்கப்பட்டு வேலை வாய்ப்புகளுக்குள்ள போயிக்கல சில வழியில் அவருடைய வாழ்க்கை லைஃப் வந்து பிரயோஜனமாக இருக்கும், முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கும். நீங்கள் செய்து கொண்டு போகின்றதே தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் நல்ல சந்தோஷப்படுத்துகின்றது. இப்போ பொது விஷயங்கள் அப்படி ஏதாவது செய்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாடங்கள் சம்மந்தமான கல்வி சம்மந்தமான நிகழ்ச்சி செய்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. இந்த பொது விஷயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி விஷயம் நீங்கள் ஆரம்பத்தில் செய்த மாதிரி அந்த வணக்கம் தாய்நாடு மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாணம் அல்லது தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஊர்கள் ஊர்களுடைய சிறப்பு அல்லது எங்களுடைய தமிழ் பண்பாட்டுக்குரிய நிகழ்வுகள் ஆலய நிகழ்வுகள் அதுபோல் எதுவாக எந்த நிகழ்வுகள் நீங்கள் செய்தாலும் தமிழ் மக்கள்கிட்டையும் எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். மக்களுடைய வாழ்க்கை முறைகள் பற்றிய நல்ல விழுமியங்களை எடுத்து காட்ட வேண்டும். கலை கலாச்சாரம் பண்பாடு போன்ற நல்ல நிகழ்வுகளையும் நீங்கள் தொகுத்து இந்த பரபரப்பு ஊடகம் ஊடாக நீங்கள் மக்கள் மத்தியில் வைத்தால் இந்த பரபரப்பு 300,000 அல்ல 3 கோடி மக்களையும் உலகளாவிய ரீதியில் ஒரு கவருவதற்கான ஒரு நல்ல ஒரு தகவல் மையமாக அமையும் என்பதை நாங்கள் ஒரு தெளிவுபட கூறலாம். நாங்கள் வேறு வேறு நெட்டை ஓப்பன் பண்ணாமல் உங்களோட இதிலேயே பார்க்கக்கூடியதாக கூடுதலாக எங்களுக்கு அந்த உள்ளூர் செய்தியில் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறதே நல்ல நிகழ்ச்சிகள், அதை விட நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மக்களை கவரக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. இதை விட நான் மேலதிகமாக எங்களை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக எங்களோட கிராமங்கள் தோறும் நீங்கள் செய்கிற அந்த இது நல்லது. விவசாயம் சம்மந்தமாக அழிஞ்சு போகிற விவசாயத்தை நீங்கள் மெருகேற்ற விதத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்களை செய்ய தொடர்ந்து முன்னெடுக்கணும்னு நான் கேட்டுக்கேன். மாணவற்ற கல்வி அபிவிருத்தி சம்மந்தமான நிகழ்ச்சிகள், விமான போக்குவரத்து விமானத்துறை விதிகள் சம்மந்தமான நிகழ்ச்சிகள் பிரயோசனமாக இருக்கு. சரி நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.